ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு லீவ் லவ் லாஃப் recipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெத்தலை பாக்க வச்சு இன்னோவேட்டிவான ஒரு ஐஸ்கிரீம் செய்கிறது தான். இது எப்படி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக செய்கிறதுன்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது டபுள் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். ஐஸ்கிரீமுக்கு ஐஸ்கிரீமும் ஆச்சு, இன்னொன்று என்னென்னா நம்ம டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், அதே சமயத்தில் டேஸ்டியாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கணும். அது எதை வச்சு அரைக்கணுன்றதை இப்போ சொல்கிறேன். ஒரு 3-4 வெத்தலை, கொஞ்சமாக குல்கந்த் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 ஏலக்காய், இதெல்லாம் அரைக்கிறதுக்காக 2 டேபிள்ஸ்பூன் மில்க், கொஞ்சமாக பால் ஆட் பண்ணால் போதும். இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு முன்னாடி இதை செய்ய போகிற விஸ்க், பவுல் அண்ட் விப்பிங் க்ரீம் இதெல்லாமே ஒரு 5 to 10 minutes ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கிட்டு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 250 ml ஆஃப் விப்பிங் க்ரீமை ஆட் பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீமை ஸ்லோலேருந்து கொஞ்சம் ஹை ஸ்பீடில் பீட் பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் நல்லா ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. இது வந்து எலக்ட்ரிக் பீட்டரில் தான் பண்ணணும் அப்படின்றது இல்லை. நீங்கள் ஹேண்ட் விஸ்க் வச்சுருந்தாலும் அதில் தொடர்ந்து இந்த மாதிரி பீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடச்சிரும். ஸோ நமக்கு தேவையானது அந்த க்ரீமி டெக்ஸ்சர் தானே தவிர, ஸ்டிஃப் பீக்ஸ் அந்த கேக்குக்கெலாம் செய்கிற க்ரீம் மாதிரி வரணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு 3 to 5 minutes இந்த மாதிரி லோ ஸ்பீட்லேருந்து மீடியம் ஸ்பீடு வந்து அதுக்கப்புறம் ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நமக்கு டிசையர்ட் கன்சிஸ்டன்சியில் இந்த விப்பிங் க்ரீம் மாறிடும். பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த க்ரீமி டெக்ஸ்சர் ஃபார்ம் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்சர் ஃபார்ம் ஆன உடனே எடுத்துருங்க. இதுதான் நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ ஒரு வாட்டி இதை நல்லா ஸ்பூனில் கலந்து விட்டுட்டு, இது கூடவே நாம் எடுத்து வச்சுருக்கிற 80 ml ஆஃப் கண்டென்ஸ்டு மில்கை ஆட் பண்ணிக்கணும். இப்போது கண்டென்ஸ்டு மில்கை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை எல்லாத்தையுமே வந்து ஒரு ஸ்பேட்யூலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு கண்டென்ஸ்டு மில்கை ஆட் பண்ணதுக்கப்புறமா திருப்பவும் வந்து விஸ்கோ இல்லை வந்து எலக்ட்ரிக் பீட்டரோ வச்சு பீட் பண்ணாதீங்க. நம்மளோட டிசையர்ட் கன்சிஸ்டன்சி மாறி போயிடுச்சு அப்படின்னா ஐஸ்கிரீம் வந்து ஒழுங்காக செட் ஆகாமல் போயிடும். ஸோ ஒரு ஸ்பேட்யூலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த வெத்தலை, அந்த வெத்தலையை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெத்தலை வந்து எல்லா க்ரீம்லேயும் மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மறுபடியும் விஸ்கோ பீட்டரோ யூஸ் பண்ணாதீங்க, ஃபுல்லாகவே ஒரு ஸ்பேட்யூலாலே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபாயிலோ இல்லைனா வந்து ஏர் போகாத அளவுக்கு இருக்கிற மூடியோ போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் 6 to 8 hours வச்சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான பான் ஐஸ்கிரீம் ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.